அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் குவைத் தமிழ் மீடியா காட்சி பேசுகிறேன். இன்றைக்கி நாள் 21/12/2021 குவைத்தோட இன்றைய மாலை செயல் பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தினாருக்கு உண்டான இந்திய ரூபாய் மதிப்பு 247.52 ரூபா, ஸ்ரீலங்கா ரூபாயின் மதிப்பு 655.72 ரூபா. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ரேட்டு. எக்ஸ்சேஞ்சை பொறுத்து வந்து இந்த ரேட்டு மாறுபடலாம். வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், குவைத்துக்குள்ளே வர்றதுக்கும் குவைத்துலேருந்து வெளியே போகிறதுக்கும் வந்து இந்த பூஸ்டர் டோஸ் வந்து ரொம்பவே கட்டாயம் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக நடந்த குவைத்தோட மினிஸ்டர் மீட்டிங்கில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த பூஸ்டர் டோஸ் வந்து யாரெல்லாம் எடுக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு நியூஸ் எல்லார்ட்டையுமே வந்து ஒரு குழப்பமாக இருந்துகிட்ருக்குது. உங்களுக்கு பூஸ்டர் டோஸ் போட்டு 4 மாதம், அதாவது செகண்ட் டோஸ் போட்டு உங்களுக்கு 4 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பூஸ்டர் டோஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் வந்து உங்களுக்கு செகண்ட் டோஸ் போட்டு 9 மாத காலம் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஊசி போடாதவங்களாக தான் கருதப்படுவீங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் செகண்ட் டோஸ் போட்டு 9 மாத காலத்துக்குள்ளே நீங்கள் உங்களோட பூஸ்டர் டோஸ் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை காத்துட்ருக்குது. உங்களால் குவைத்தை விட்டு வெளியே போக முடியாது, குவைத்துக்குள்ளேயும் வர முடியாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய சொந்த நாடுகளுக்கு வரக்கூடிய நாட்களில் போகக்கூடியவங்க இருந்தீங்க அப்படின்னா பூஸ்டர் டோஸ் எடுத்துகிட்டே உங்களுடைய நாடுகளுக்கு செல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்பவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது இல்லாமல் ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து வெளிநாடுகளிலேருந்து குவைத்து வரக்கூடிய பயணிகளுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து குவைத்துக்குள்ளே வரா இருந்தோம் அப்படின்னா 72 மணி நேரத்துக்கு முன்னாடி பிசிஆர் டெஸ்ட் எடுத்தால் போதும். அந்த 72 மணி நேரத்தை இப்போ 42 மணி நேரமாக குறைச்சிருக்காங்க. ஸோ உங்களுடைய பயண தேதியிலேருந்து நீங்கள் 42 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 48 ஹவர்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் பிசிஆர் டெஸ்ட் எடுத்தால் போதும். அது இல்லாமல் நீங்கள் 72 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா அது செல்லாதாயிரும். ஸோ அதனால் அதில் வந்து ரொம்பவே கவனமாக இருங்க. இது இல்லாமல் இன்னொரு செய்தியும் இருக்குது. நீங்கள் குவைத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கம்பல்சரி ஹோம் குவாரண்டைன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பல்சரி ஹோம் குவாரண்டைன் வந்து பூஸ்டர் டோஸ் போட்டவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த குவாரண்டைன் தேவையில்லைங்கிற மாதிரி நிறைய எதிர்ப்புகளை வளர்த்துட்ருக்கு. ஸோ இது ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பூஸ்டர் டோஸ் எடுத்ததுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹோம் குவாரண்டைன் இருக்காதுன்னு தெரியுது. இந்த ரூல்ஸ் இன்னும் வரலை. இதுக்காக வந்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி குவைத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறமாட்டு உங்களுக்கு 2 PCR டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட குவாரண்டைனை 72 மணி நேரத்தில் முடிச்சிக்கலாம். ஸோ 1 PCR டெஸ்ட் மட்டும் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட குவாரண்டைன் 10 நாள் வரையும் நீடிக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் குவைத்துக்குள்ளே டிசம்பர் மாதம் கடைசிக்கு அப்புறமாட்டு, அதாவது ஜனவரி 2ஆம் தேதிக்கு அப்புறமா அந்த ரூல்ஸ் நடைமுறைப்படுத்தப்படலான்னு தெரியுது. இது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பிலிப்பைன்ஸில் வந்து நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்குது. இதன் காரணத்தினால புயல் சூறாவளியில் வந்து நிறைய மக்கள் அவதிப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோ கூட நான் சைடில் போடுறேன். அந்த மக்களுக்காக உங்களுடைய ப்ரேயரில் வந்து அவங்களையும் சேர்த்துக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. அவங்கள வந்து நம்மளே மாதிரி மனிதர்கள் தான். ஸோ அவங்க வந்து பழையபடி நார்மலாக இருக்கணும்னு நம் உங்களோட சேர்ந்து நானும் வந்து இறைவன் வேண்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். மற்றும் இந்த நியூஸை தமிழ் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு புதிய ஸ்டூடெண்ட் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.